அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் லைட்ஸ் ஆஃப் சேனல். மார்ச் 12ஆம் தேதி அன்னைக்கு இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா இந்த 4 நாடுகளோட அதிபர்கள் பிரதமர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்க போகிறாங்க. அதுதான் குவாட் என்று அழைக்கப்படும் மீட்டிங். அந்த குவாட் மீட்டிங்கில் சவுத் சைனா சீல ஆரம்பிக்கப்பட்டு மியான்மரில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக விரிவாக அவங்க பேசுவாங்க. குறிப்பாக சைனீஸோட அந்த ஆதிக்கத்தை இப்படி குறைக்கலான்னு. இந்தியாவுக்கு நாளுக்கு நாள் பல இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குற ஒரு நாடாக அமெரிக்கன்ஸ் இப்போது மாற்றம் அடைஞ்சின்னு வராங்க. அமெரிக்கா நாட்டோட டாப் கமாண்டர் அட்மிரல் ஃபிலிப் எஸ் டேவிட்சன் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஒன்று கொடுத்துருக்காரு. இங்கே பாருங்க இந்தியா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்தியாவோட எல்லை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இருந்து சைனீஸ் முழுமையாக பின் வாங்கவே இல்லை. சைனாவோட பல முக்கியமான படைகள் வந்து அப்படியே தான் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இது அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ நாங்கள் அந்த இன்டெலிஜென்ஸை படித்து ஸ்டடி பண்ணவருக்கும் ஒரே விஷயம் மட்டும் தான் சொல்ல முடியும். சைனீஸ் நினைத்தால் அங்கே உடனடியாக 50,000 படைகளை கூட அங்கே குவிக்க முடியும். அந்தளவுக்கு சைனீஸ் வந்து படைகளை அப்படியே தான் வச்சுருக்காங்க, தவிர அவங்க டோட்டலாக பின்வாங்கவே இல்லை. குறிப்பாக டெப்சாங் மற்றும் பல பகுதிகளை அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். இது நிச்சயமாக இந்திய அரசாங்கம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அமெரிக்கன்ஸ் அதை சொல்லாமல் இருந்தால் கூட இந்திய ராணுவம் வந்து எச்சரிக்கை தான் இருக்காங்க. பிகாஸ் சைனீஸை யாரையுமே நம்ப மாட்டாங்க. ஒரு பக்கம் இந்த செய்தி வரும்போது ஈரோஷன் டைம்ஸில் இன்னொரு முக்கியமான செய்திகளும் வருது. ஈரோஷன் டைம்ஸ் மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல பத்திரிகை நிறுவனங்கள் வந்து இந்த செய்தி ரிப்போர்ட் பண்ணுறாங்க. சைனா பிஎல்ஏ இன்ஸ்டால்ஸ் ISTAR. ISTAR-னா என்னது? இன்டெலிஜென்ஸ் சர்வேலன்ஸ் அண்ட் டார்கெட் அக்யூசிஷன் ரேஞ்சிங். ஆக்சுவலாக இந்த கருவிகளை பயன்படுத்தி சைனாவால் முழுமையாகவே அந்த எல்லையில் இந்தியோட இராணுவம் மற்றும் இந்தியோட டிஃபென்ஸ் சம்பந்தமான கருவிகள், இந்தியோட விமானங்கள்லாம் என்ன பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அவங்களால அறிய முடியும். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இதை வச்சு அவங்க என்ன ப்ரூவ் பண்ண முடியும்? ஆக்சுவலாக இத்தனை பேருக்கு ஒரு விஷயம் தெரியல. 2nd உலக போரில் டிஃபென்ஸ் சம்மந்தமான கருவிகளை வந்து இங்கிலாந்து வந்து அதிகமாக நிறுத்தி வச்சாங்க. ஜெர்மனி ஒரு கட்டத்தில் ஃப்ரான்ஸுக்குள்ளே ஈஸியாக இன்வைட் பண்ணி ஃப்ரான்ஸு அப்படியே நொறுக்கிட்டாங்க தான் சொல்லணும். ஃப்ரான்ஸை டோட்டலாகவே அவங்க காலி பண்ணிட்டாங்க. ஃப்ரான்ஸை காலி பண்ணிவிட்டு ஃப்ரான்ஸை கேப்சரே பண்ணிட்டாங்க. ஆனால் ஜெர்மனியால் பிரிட்டன் கிட்ட மட்டும் நெருங்க முடியல. அதற்கு காரணம் ஒரு தனிப்பட்ட மனிதன் தான். அவர் உருவாக்கின டவுடிங் சிஸ்டம் தான். ஸோ அது வந்து ஒரு ரேடார் கருவிகள். ஸோ ஜெர்மனியோட விமானங்கள் வந்து 120 miles முன்னால் வரும்போதே பிரிட்டன் வந்து அதை தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்ச உடனே பிரிட்டன்லேருந்து விமானங்கள் செலுத்தப்படும். இது போன்ற அந்த இயர்லி வார்னிங் சிஸ்டத்தை அதிகமாக பிரிட்டன் வந்து அவங்க நாட்டோட எல்லையில் நிறுத்தி வச்சதால தான் அந்த போரில் பிரிட்டனை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்த்தாங்க. பிரிட்டன் வார்னே சொல்லுவாங்க, பிகினிங் ஆஃப் பிரிட்டன் வார். ஜெர்மனி ஃப்ரான்ஸை ஈஸியாக தாக்கி அங்கே உள்ளே போயிட்டாங்க. ஆனால் பிரிட்டனை கடைசி வரைக்கும் அவங்க நெருங்க கூட முடியல. இதற்கு காரணம் அந்த இயர்லி வார்னிங் சிஸ்டம். 2nd உலக போராக இருந்தாலும் சரி, இல்லாட்டி அண்மையில் நடக்கக்கூடிய ஒரு நவீனமான போராக இருந்தாலும் சரி, இந்த நாடுகள் கிட்ட அதிகமான இயர்லி வார்னிங் சிஸ்டம், அதாவது எதிரிகளை பற்றியான அந்த தகவல்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் அந்த கருவிகள் அந்த நாடுகள் அதிகமாக பயன்படுத்த தான் அந்த போர்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும், அந்த போர்களில் வெற்றி அடைய முடியும். போர் சம்பந்தமான ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு வாக்கியம் ஒன்று இருக்குது, சர்ப்ரைஸ் யுவர் எனிமீஸ். உங்கள் எதிரிகளை நீங்கள் ஆச்சரியப்படுத்த தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த போர்களில் நீங்கள் வெற்றியே பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் இருக்குது. இது ஹிட்லர், அது மட்டும் இல்லாமல் வின்ஸ்டன் சர்ச்சில் போன்ற பல முக்கியமான தலைவர்களே நம்பக்கூடிய ஒரு வாக்கியம். ஸோ அந்த மாதிரி எதிரிகளை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய சர்வேலன்ஸ் இன்டெலிஜென்ஸ் கருவிகளை உங்கள் நாட்டோட எல்லைகளில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நிறுத்தி வைக்கணும். அதை தான் இப்போ சைனீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு சைனீஸோட அஃபிஷியல் நியூஸ் சேனல்ஸே வீடியோவாக எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் அந்த எல்லைக்கு பக்கத்தில் அதிகமாக அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. பிகாஸ் சைனீஸ்க்கு அருணாச்சல் பிரதேஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாநிலம். அருணாச்சல் பிரதேஷ் அவங்க பிடிச்சிட்டா நார்த் ஈஸ்டே சைனீஸோட கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி சைனீஸ் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிக்கன் நெக் நிறைய கான்செப்ட் இருக்குது, அதை பற்றினா நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேசியிருக்கோம். ஓகே, சைனீஸ் ஒரு பக்கம் இதெல்லாம் பண்ணாலும் இந்தியாவோட DRDO மற்றும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய BRO கமிட்டியும் தொடர்ச்சியாக இது போன்ற சர்வேலன்ஸ் சம்மந்தமான கருவிகளை இந்தியாவும் பொருத்தி தான் இருக்காங்க. ஸோ இந்த செய்தியை நம்ம 2 பக்கம் தான் பார்க்கணும். நான் உடனே எதிரிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாதீங்க. அடுத்த செய்தி என்னதுன்னா, இந்தியாவோட கடற்படை ராணுவ வீரர்களுக்கு ஒரு இன்விடேஷனை அமெரிக்கா வந்து அனுப்பியிருக்காங்க. இது மாதிரி நீங்கள் எங்கள் நாட்டுக்கிட்ட இருந்து MH-60R C ஹவாக்ஸ் ரோமியோஸ் ஹெலிகாப்டர்ஸை நீங்கள் வாங்க போகிறீங்க. இது போன்ற ஹெலிகாப்டர்ஸை இந்திய ராணுவம் வாங்க ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர், நீர்மூழ்கி கப்பலுக்கான ஒரு யுத்தம். அதாவது இந்த உலகத்தில் வந்து சப்மரைன்ஸ் வந்து ஒரு டெட்லியான ஒரு வெப்பன் சொல்லுவாங்க. நிச்சயமாக உங்கள் நாட்டுக்கு அருகாமை ஒரு ஸ்டெல்த் டெக்னாலஜி கொண்டு ஒரு சப்மரைன் வந்துவிட்டால் அந்த சப்மரைன்லேருந்து புறப்படும் அந்த பேலஸ்டிக் மிசைலை தடுத்து நிறுத்துவது என்பது ரொம்பவே கடினமான காரியமாக மாறிடும். ஸோ அந்த நீர்மூழ்கி கப்பலை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதை தாக்கி அழிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும்.
இந்தியன்ஸ் என்ன நம்ம கிட்ட ஏற்கனவே P-8 என்று அழைக்கப்படும் அமெரிக்காவோட ஒரு முக்கியமான விமானம் இருக்கு. ஸோ அந்த விமானத்தை பயன்படுத்தி ஆன்டி சப்மரின் வார்ஃபேர்ல இப்படிலாம் நம்ம ஈடுபடணும்னு சொல்லிட்டு இந்திய ராணுவத்துக்கு பல நாடுகள் கூட கூட்டணிந்து பயிற்சியெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் MH-60R இந்த ஹெலிகாப்டர்ஸ் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து 2021 இந்த ஆண்டோட முடிவுக்கு முன்பே நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு சொன்ன பட்சத்தில் தான் அமெரிக்கன்ஸே இப்போ ஒரு இன்வைட் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அமெரிக்காவுக்கு வாங்க, இது மாதிரி ஒரு ஆன்டி சப்மரின் வார்ஃபேரில் இப்படி இந்த MH-60R நாங்கள் பயன்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்விடேஷனை நிச்சயமாக இந்திய ராணுவம் ஏற்றுக்க தான் போகிறாங்க, அமெரிக்கா போய் அங்கே ட்ரைனிங் எடுத்துக்க தான் போகிறாங்க. ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தியும் நேவி சம்மந்தமான ஒரு அப்டேட் தான். ஸோ இன்றைக்கி என்னென்னு தெரியல, லைனாக நேவி சம்மந்தமான அப்டேட் தான் நிறைய வருது. டிஆர்டிஓ வந்து மார்ச் 8 மார்ச் 10 இந்த நாட்களில் வந்து ஒரு முக்கியமான ஒரு முன்மாதிரி வடிவத்தை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் அது வெற்றிகரமாக சோதனை பண்ணி பார்த்து முடிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கான அத்தனை ஃபைனல் டெஸ்ட்டையும் அங்கே பண்ணி முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, வரப்போகும் அடுத்த 2 ஆண்டுகள் 2023 முன்பே இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கால்வேரி கிளாஸ் அதாவது ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்ஸில் வந்து நாங்கள் இந்தியாவால் உருவாக்கப்பட்ட ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் டிவைஸ் என்று அழைக்கப்படும் ஒரு கருவியை நாங்கள் பொருத்த போகிறோம். இது 2023 முன்பே நாங்கள் பொருத்தி விடுவோம். இதன் மூலம் இந்தியாவால் இயங்கப்படும் அத்தனை டீசல் இன்ஜின் பேஸ்டு சப்மரீன்ஸ் வந்து பல மணி நேரம் கடலுக்கடியில் இருக்க முடியும். இது வந்து அணுசக்தியால் உருவாக்கப்பட்ட ஒரு சப்மரீன்ஸ்க்கு நிகரான ஒரு சக்தியை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்தியாவோட டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. ஒரு நியூக்ளியர் பேஸ்டு சம்பரன்ஸுக்கும் ஒரு நார்மல் டீசல் இன்ஜின் பேஸ்டு சம்பரன்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் என்னதுன்னா, டீசலாக இருந்தாலும் சரி ஒரு ஃபியூவல் அதாவது ஃபியூவல்ஸில் இந்த வகையாக இருந்தாலும் சரி பெட்ரோல் டீசல் இதுவாக இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸ் ஒன்று தேவைப்படும், அதுதான் காற்று. அந்த காற்று ஸ்பாசிக்கு அந்த சம்பரன்ஸ் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு முறையாவது அது கடலுக்கு மேலே வரணும். ஆனால் ஒரு நியூக்ளியர் பேஸ்டு சம்மரன்ஸ் வந்து அது மாதிரி இந்த விதமான காற்றும் அதற்கு தேவைப்படாது. அதன் காரணமாக அது பல மணி நேரம் கடலுக்கு அடியிலே தொடர்ச்சியாக இருக்க முடியும். இதுதான் நியூக்ளியர் பேஸ்டு சம்மரன்ஸ் கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ அந்த காற்றை நாங்களே உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கருவி நாங்கள் கண்டுபிடிச்சா டீசல் இன்ஜின் பேஸ்டு சம்மரன்ஸாலையும் பல மணி நேரம் கடலுக்கு அடியிலே இருக்க முடியும்ல. அது போன்ற கருவிகளை இந்த உலகத்தில் சைனா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், ஸ்வீடன், ஸ்பெயின், ரஷ்யா இந்த கிட்டத்தட்ட இந்த 5 நாடுகள் மட்டும்தான் இந்த ஏஐபி கருவிகளை உருவாக்கின நாடுகளாக பார்க்கப்படுறாங்க. அமெரிக்கன்ஸ் கூட உருவாக்கல. அமெரிக்கன்ஸ் ஏன் உருவாக்கலன்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ அந்த 5 நாடுகள் பட்டியலில் இப்போ இந்தியாவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட அத்தனை டீசல் இன்ஜின் பேஸ்டு சம்பரன்ஸில் இதை பொறுத்து போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கன்ஸ் ஏன் இந்த ஏஐபி டிவைஸை உருவாக்கலன்னா, அமெரிக்கன்ஸ் தான் பிக் பாஸ் ஆச்சு. அமெரிக்கன்ஸ் கிட்ட இருக்க அத்தனை சம்பரன்ஸுமே நியூக்ளியர் இன்ஜின் பேஸ்ட் சம்பரன்ஸ். அடுத்து இந்த செய்தியுமே இல்லை. ஸோ நம்ம டேரெக்டாக ஒரு டாபிக் கிட்ட போக போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபரான ஒருத்தர் வந்து இந்த டாப்பிக்கை பேச சொல்லி பல தினங்களாக கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தார். தேஜஸ் மற்றும் JF-17 கம்பேர் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார்ல. ஸோ நீங்கள் கேட்டு நாங்கள் பேசாமல் இருப்போமா? ஸோ அதுக்கான ஒரு டாபிக் தான். சின்ன கம்பேரிஷனாக இருக்கும் பட் ரொம்பவே உங்களுக்கு புரிஞ்சிடும். தேஜஸ் இந்த விமானம் வந்து முழுக்க முழுக்க இந்தியாவால் உருவாக்கப்பட்ட ஒரு விமானமாக பார்க்குறேன். இந்தியாவோட ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் லிமிடெட் மற்றும் இதில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் வந்து டிஆர்டிஓ, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சின்ன சின்ன அமைப்புகள் கூட்ட இணைந்து தான் இந்த தேஜஸ் விமானத்தை முழுமையாக நம்ம உருவாக்கணும். அப்படி நீங்கள் JF-17 போய் பார்த்தீங்கன்னா, JF-17 பாகிஸ்தான் நாட்டோட ஒரு நிறுவனமும் இருக்காங்க, அதே மாதிரி சைனாவோட ஒரு நிறுவனமும் இருக்காங்க. ஆனால் நாளுக்கு நாள் பாகிஸ்தானோட அந்த நிறுவனமே இந்த JF-17 தண்டர் போர்டை இப்படி உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதன் பின்பு பாகிஸ்தான் அந்த நிறுவனமே இது தனிப்பட்ட முறையில் அங்கே உருவாக்க ஆரம்பித்தாங்க. சொல்லப்போனால் பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் இந்த JF-17 தண்டர் வந்து அந்த நாட்டில் உருவாக்குன ஒரு ஹோம் பேஸ்டு ஃபைட்டர் ஜெட் தான் அவங்க நம்புவாங்க. ஆனால் இதில் இருக்க நிறைய டெக்னாலஜி வந்து சைனீஸோட டெக்னாலஜி தான். அப்படி நீங்கள் இந்தியாவோட தேஜஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, இது முழுக்க முழுக்க நம்ம நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு விமானம். பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம வெளிநாட்டுக்கிட்ட இருந்து வாங்கணும். இதில் பயன்படுத்தப்படும் இன்ஜின் ஜென்ரல் எலக்ட்ரிக்ஸ் கிட்டே இருந்து நம்ம வாங்கின இந்த இன்ஜினோட அந்த ரேஷியோ அதாவது எவ்வளோ சக்தி இதால் கொடுக்க முடியும்னா 90 கிலோ நியூட்டன் வரைக்கும் இதால் கொடுக்க முடியும். அப்படி நீங்கள் JF-17 போய் பார்த்தீங்கன்னா வெறும் 85 கிலோ நியூட்டன் மட்டும்தான் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தேஜஸில் வந்து 2 வகை இருக்குது, சிங்கிள் சீட்டும் இருக்குது, டின் சீட்டும் இருக்குது. ஸோ டபுள் சீட்டை வச்சு நம்ம இதுக்கு அதிகமாக பயன்படுத்தோன்னா பயிற்சி எடுக்கும்போது அது பயன்படுத்துவாங்க. JF-17லையும் டின் சீட்டும் இருக்குது, சிங்கிள் சீட்டும் இருக்குது. ஸோ இரண்டுமே இதில் சமம் தான். அடுத்த கட்ட கம்பாரிசனுக்கு போகலாம். தேஜஸோட வெயிட் வந்து 6500 kg, JF-17ஓட வெயிட் வந்து 6586 kg. தேஜஸால் இத்தனை அமௌண்ட் ஆஃப் அந்த பேலோட் அதாவது அந்த ஆயுதங்களை சுமந்த சொல்ல முடியும், எவ்வளோ வெயிட்டை சுமந்த சொல்ல முடியும்னு கேட்டிங்கன்னா 13,000 கிலோ சம்மந்தமான ஒரு பொருட்களாக இருந்தாலும் சரி அதால் ரொம்ப எளிமையாக சுமந்து டேக் ஆஃப் ஆக முடியும். ஆனால் JF-17ஆல் வெறும் 12,000 கிலோ மட்டும்தான் டேக் ஆஃப் ஆக முடியும். அந்த டேக் ஆஃப் ஆறுதலையுமே JF-17 மற்றும் தேஜஸ்க்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. JF-17 வந்து மினிமமாக
609 மீட்டர் அதாவது அவ்வளோ தொலைவு இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் டேக் ஆஃப் ஆக முடியும். ஆனால் இந்தியாவோட இந்த தேஜஸ் விமானங்கள் 420 மீட்டரில் கூட டேக் ஆஃப் ஆக முடியும். ஸோ இதன் மூலம் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் டேக் ஆஃப்னா அதனால் ரொம்ப ஈஸியாக JF-17 விடவே தேஜஸ் வந்து ரொம்ப குயிக்காக மேலே வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிடும். பட் இருந்தாலும் JF-17 கிட்டே இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னதுன்னா JF-17ோட அந்த ஹைட், JF-17ஆல 55,000 அடி உயரத்தில் பறக்க முடியும், தேஜஸால் வெறும் 50,000 அடி மட்டும்தான் பறக்க முடியும், 50,000 52,000 அடி. ஸோ ஹைட் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ரேஷியோ எனக்கு தெரியல, பிகாஸ் ஹைட்டை விடவே அந்த போரில் வந்து அதுக்கிட்ட இருக்க ஆயுதங்கள் மற்றும் அதுக்கிட்ட இருக்க அந்த சர்வேலன்ஸ் ரேடார் போன்ற கருவிகள் தான் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அந்த நம்பர் ஆஃப் கேரிங் வெப்பன்ஸ், இந்த விமானங்கள் வந்து அதிகமான அந்த ஆயுதத்தை சுமந்து செல்கிற டெக்னாலஜி அதுக்கிட்ட இருக்கோ அது மட்டும் தான் அந்த போரில் ஜெயிக்க முடியும். தேஜஸ் கிட்ட 13,000 kg ஆயுதங்கள் கூட சுமந்து செல்ல முடியும், அது கிட்ட வெறும் 12,000 kg. அந்த 1,000 kg என்ன டிஃபரன்ஸ் வரும் கேட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 மிசைல்ஸ் சுமந்து சென்றா கூட அதால் ஈஸியாக JF-17 தாக்கி அழிக்க முடியும். ஓகே, அப்படியே நம்ம அடுத்த கம்பாரிசன் கிட்ட போலாம். தேஜஸோட ஸ்பீடு வந்து Mach 1.8. Mach 1.8னா 2,222 km/h ஸ்பீடில் போக முடியும். அப்படி நம்ம JF-17 கம்பேர் பண்ணும்போது 1,975 km/h ஸ்பீட், Mach 1.6 சொல்லிட்டு அடிப்பாங்க. ஸோ ஸ்பீடில் கூட JF-17 வந்து தேஜஸ்க்கு ஈக்குவலாக வந்தாலும் தேஜஸ் கிட்ட இருக்க அட்வான்டேஜஸே என்னதுன்னா, இதில் பயன்படுத்தப்படும் BVRM மிசைல்ஸ், இந்தியாவால் உருவாக்கப்பட்ட Astra-1, Astra-2, அது மட்டும் இல்லாமல் பிரம்மோஸ் போன்ற ஏவுகணைகள் கூட இதில் பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. ஸோ தேஜஸால் அதிகமான ஏர் டு ஏர் மிசைலை கொண்டு போக முடியும் கம்பேர் டு JF-17. அதுக்கடுத்தபடி தேஜஸ் கிட்ட இருக்க சிறப்பு அம்சம் என்னதுன்னா, தேஜஸில் வந்து நம்ம பல நாட்களாக இஸ்ரேலோட நிறுவனமான எல்பி சிஸ்டம் கிட்ட இருந்து தான் Elta-ELM-20302 என்று அழைக்கப்படும் ஒரு ரேடார் கருவியை நம்ம பயன்படுத்துகிறோம். இதோட ரேஞ்ச் வந்து 150 km. அப்படியே நம்ம பாகிஸ்தானோட JF-17 பார்த்தோன்னா வெறும் 105 km. அவங்க பயன்படுத்துகிற ரேடார் கருவிகள் வந்து KLJ-7 சொல்லிட்டு அழிப்பாங்க. பட் இப்போ நம்ம தேஜஸில் வந்து இஸ்ரேலோட அந்த ரேடார் கருவிகளும் பயன்படுத்துறதை கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டோம், பிகாஸ் இந்தியாவோட உத்தம் என்று அழைக்கப்படும் அந்த ரேடார் கருவிகள் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த மாதிரி இந்த அப்கிரேடும் பாகிஸ்தான் வந்து இன்றைக்கு இருக்குமே JF-17 கொடுத்து இந்த ஒரு செய்தியும் நான் பார்த்ததே இல்லை. இதெல்லாம் தாண்டி JF-17ஆல் இத்தனை வருஷம் தொடர்ச்சியாக அந்த சர்வீஸில் இருக்க முடியும், JF-17ஓட அந்த மெட்டல் அந்த உருவாக்கின அந்த மேனுஃபேக்சரிங் அந்த ஸ்டீல் அந்த பொருட்களை பயன்படுத்தி ஒரு இயர்ஸ் ஒன்று சொல்கிறாங்க. JF-17ஆல் தொடர்ச்சியாக 20 ஆண்டுகள்னா ஃப்ளைட் சர்வீஸில் இருக்க முடியும், ஆனால் தேஜஸால் தொடர்ச்சியாக 40 ஆண்டுகள் கூட ஃப்ளைட் சர்வீஸில் இருக்க முடியும்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. அப்படியே நம்ம அந்த வெப்பன்ஸ் கம்பேரிசன் பண்ணால் கூட JF-17 வந்து ரொம்பவே கம்மியான வெப்பன்ஸ் தான் அவங்ககிட்ட இருக்குது. PL-5, PL-8 போன்ற சீனாவால் உருவாக்கப்பட்ட ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் தான் இருக்குது. ஆனால் அப்படியே நம்ம தேஜஸ் கிட்ட பார்த்தோன்னா BVRM, பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ் கூட இருக்குது. ஸோ தேஜஸால் 150 km முன்பே JF-17 இங்கே வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச பிறகு 100 km வரைக்கும் முன்கூட்டி தாக்கி அழிக்கக்கூடிய பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏவுகணைகள் இருக்குது. ஆனால் JF-17ஆல் இந்தியாவோட விமானங்கள் வந்து 100 km கிட்ட வரும்போது மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 80-90 km வரைக்கும் தாக்கக்கூடிய ஏவுகணைகள் மட்டும்தான் இந்த JF-17ஆல் சுமந்து செல்ல முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கம்பாரிசன் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஜெய்ஹிந்த். சைனிங் ஆஃப் தமிழ் லைட்ஸ் ஆஃப் சேனல். நன்றி. மறக்காமல் தமிழ் லைட்ஸ் ஆஃப் சேனல் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் போன்ற பல சோஷியல் மீடியாவில் வரப்போகும் நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதுக்கான லிங்க் நாங்கள் கீழே கொடுக்குறோம். இனிமேல் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக ஆரம்பிக்கிறோம்.